அடுத்த இம்ப்ளிமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஹைட்ராலிக் ரிவர்சபிள் ப்ளவ்னு சொல்லுவாங்க. ஒரு வருஷம் வர ஈல்டு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் வராது. இப்போ இதை தவிர்த்து இது எல்லா பயிருக்குமே பார்த்தீங்கன்னா இந்த 1.5 அடி டெப்த்து பார்த்தீங்கன்னா அடி மண்ணை தூக்கி அப்படியே மேலே போட்டுரும், மேலே இருக்கிற மண்ணை தூக்கி அப்படியே கீழே போட்டுரும். உங்களுக்கு இந்த வேலூர் அந்த டிஸ்ட்ரிக்டில் தான் பார்த்தீங்கன்னா இதை யூஸ் பண்ண மாட்டாங்க. காரணம் என்னென்னா இதை பற்றி வந்து ரீச் வந்து அதிகமாக யாருக்கும் தெரியாது. ஒரு ஏக்கர் ஓட்டுறதுக்கு கம்பல்சரி 2.5 லிருந்து 3 மணி நேரம் டைமிங்ஸ் அதிகமாகும். 1,65,000 ரூபா கொடுக்குறாங்க அதர் பிராண்டை பொறுத்த வரைக்கும். ஆனால் நம்மள பொறுத்த வரைக்கும் அடுத்த இம்ப்ளிமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஹைட்ராலிக் ரிவர்சபிள் ப்ளவ்னு சொல்லுவாங்க. நம்ம பண்ணுற கம்பெனி பிராண்டை பார்த்தீங்கன்னா ஸ்ரீ பட்டேல் ஆக்ரோ உமையா ரிவர்சபிள் ப்ளவ்னு சொல்லுவாங்க. இதனுடைய ஒர்க்கிங் பர்பஸ்ன்னு பார்த்தீங்கன்னா சாயலை திருப்புறது தான், அதாவது மண்ணை திருப்பி கொடுக்குறது தான் இதனுடைய வேலையை. அடி மண்ணை மேல் திருப்பும், மேல் மண்ணை கீழ் திருப்பி கொடுக்கும். இது ஏங்க ஏன் திருப்பி கொடுக்கணும், எதுக்கு நமக்கு அந்த வேலை, இந்த ப்ளவ் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ரோட்டாவட்டராக இருந்தாலும் சரி ஒரு கல்டிவேட்டராக இருந்தாலும் சரி அதிகபட்சமாக ஒரு ஃபீல்டில் நம்ம ஓட்டும் போது அதிகபட்சமாக 6 அடி அவ்வளோதான் வந்து உங்களுக்கு டெப்த்தே போகும், உங்களுக்கு ஃபீல்டெல்லாம் வெட்டும். ஒன்ஸு ஃபஸ்ட்டு ஒரு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீல்டில் நீங்கள் பயிர் வைக்கிறீங்க, அந்த பயிர் வச்ச அப்புறம் பார்த்தீங்கன்னா 6 அடி வரைக்குமே நம்ம வந்து ரிப்பீட்டடாக வந்து நம்ம பயிர் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த மண்ணோட சத்து ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அந்த பயிர் வந்து புழிஞ்சிரும். அது இல்லாமல் நம்ம இன்றைக்கி இருக்கிற இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் கெமிக்கல் உரம் போட்டு அதிகமாக இன்னமும் வந்து நம்ம வந்து மண்ணை ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ட்ரை பண்ணி கொடுத்துறோம். இப்போ இந்த ப்ளவை போட்டு நம்ம வந்து உதாரணத்துக்கு ஒரு கடலையோ ஒரு உளுந்தோ ஒரு சோளமோ ஒரு வாழையோ ஒரு தென்னை சவுக்கு அதாவது நெற்பயிரை தவிர்த்து இது எல்லா பயிருக்குமே பார்த்திங்கன்னா இந்த கலப்பை வந்து யூஸ் பண்ணலாம். இது வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சம் பார்த்திங்கன்னா 1.5 அடி டெப்த்து போகும். இந்த 1.5 அடி டெப்த்து பார்த்திங்கன்னா அடி மண்ணை தூக்கி அப்படியே மேலே போட்டுருவோம், மேலே இருக்கிற மண்ணை தூக்கி அப்படியே கீழே போட்டுருவோம். உங்களுக்கு ஒரு சால் ஓட்டிட்டு வருஷத்துக்கு ஒரு சால் ஓட்டிட்டு மேலே வந்து ஒரு ரொட்டாவட்டரை ஓட்டிட்டு ஒரு வாழை வைக்கிறதோ ஒரு தென்னை வைக்கிறதோ உள்ள உளுந்தோ உள்ள கடலையை போடுற மாதிரி இருந்தால் ஈல்டு வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஒரு ஏக்கருக்கு உதாரணத்துக்கு ஒரு கடலையே பார்த்தீங்கன்னா கடலை பருப்பே பார்த்தீங்கன்னா ஒரு 25 மூட்டை ஏக்கருக்கு வருதுன்னா கூட 5 மூட்டை சேர்த்தே வரும் இது. ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோரப்பில்லு எதுவாக இருந்தாலும் சரி அடியோட உங்களுக்கு அறுத்து கடாச்சிடும். சவுக்கு மொக்க பேக்கிறது கூட இது யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் மெயின் ரீசன் இதுதான். இதனுடைய வேலை ஒர்க்கிங் இது பர்பஸ்ன்னு பார்த்தீங்கன்னாலே மண்ணை திருப்பி கொடுக்குறது தான், மற்றபடி இதில் வேறு எதுவுமே கிடையாது. உங்களுக்கு இன்றைக்கி ஈரோடு கோயம்புத்தூர் மதுரை திருநெல்வேலி அந்த சர்க்கிள் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இந்த கலப்பை கம்பல்சரி யூஸ் பண்ணுவாங்க. இந்த காஞ்சிபுரம் திருவள்ளூர் இந்த வேலூர் அந்த டிஸ்ட்ரிக்டில் தான் பார்த்தீங்கன்னா இதை யூஸ் பண்ண மாட்டாங்க. காரணம் என்னென்னா இதை பற்றி வந்து ரீச் வந்து அதிகமாக யாருக்கும் தெரியாது. மெயின் விஷயம் நம்ம சிட்டி அவுட்ரு பக்கத்தில் இருக்கிறதுனால யாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கலப்பை வந்து யூஸ் பண்ணுறதுக்கு பொறுமை கிடையாது. ஏன் பொறுமை கிடையாதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் ஓட்டுறதுக்கு கம்பல்சரி 2.5 லிருந்து 3 மணி நேரம் டைமிங்ஸ் அதிகமாகும். அதனால வந்து யாருமே பொறுமையாக வந்து ஒரு ஏக்கருக்கு 3 மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க. ஆனால் இதுவே பார்த்திங்கன்னா ஈரோடு கோயம்புத்தூர் சேலம் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா அந்த பக்கம் எல்லாமே அதிகமாக வாழை போடுவாங்க, மஞ்சள் போடுவாங்க, கிழங்கு போடுவாங்க, கேரட் போடுவாங்க, ஊட்டி முதற்கொண்டு எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த கலப்பை மேக்ஸிமம் எல்லாமே வச்சுருப்பாங்க. மற்ற பிராண்டை வந்து கம்பேர் பண்ணும்போது இது ப்ரைஸு கம்மி, ஆனால் குவாலிட்டி வைஸை கம்பேர் பண்ணும்போது எல்லா பிராண்டை விட பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட்டு. இது உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அதர் பிராண்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 1,65,000 ரூபா கொடுக்குறாங்க அதர் பிராண்டை பொறுத்த வரைக்கும். ஆனால் நம்மளத பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1,30,000 ரூபா வரும். நீங்கள் வந்து அதான் சொல்கிறேன், இதில் பொறுத்த வரைக்கும் ஜீரோ மெயின்டெனன்ஸ் தான், ஜீரோ மெயின்டெனன்ஸ். இதில் எந்த ஒரு மெயின்டெனன்ஸ் பார்க்குற மாதிரிலாம் கிடையாது, தேய்மானம் மட்டும்தான். இது பிளேடுன்னு சொல்லுவாங்க, இது பார் பாயிண்ட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த ரெண்டு மட்டும்தான் தேய்மானம் ஆகும். குறைஞ்சது வந்து இந்த பிளேடும் இந்த பார் பாயிண்ட்டும் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 200 மணி நேரத்துக்கு கம்பல்சரி லைஃப் வரும். இது 200 மணி நேரம் ஓடணும் அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது சேஞ்ச் பண்ணுற மாதிரி வரும். மற்றபடி இதில் தேய்மானன்றது வேறு எதுவுமே இதில் கிடையவே கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல்லு பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு எடுக்கிறவங்க விருப்பம் இருந்தவங்களுக்கு நாங்கள் டெமோ கூட ஓட்டி காட்டுறோம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இது ஓடுதா, ஆட்டோவில் ஓடுதா? ஆ, லாக் பண்ணியாச்சுல்ல, இப்போ தான் நீ தெளிவடைஞ்சிருக்கடா. எந்த அந்த இதை லாக் பண்ணிட்டு ஏறிக்கா.
முன்னாடி கண்ணு இருக்கு பாரு.